எத்தனை பேர் வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் அல்லையா பல வாரங்களாக தேவனுடைய ஆசிர்வாதத்தை குறித்து சம்பூர்ணமான நன்மை ஆசீர்வாதம் இவைகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியவைகளாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம் ஆக ஒருவேளை இவைகளை கேட்க நீங்கள் தவறி இருந்தால் நீங்கள் சிடி மூலமாக கேட்கலாம் சில பிரசங்கங்கள் இணையதளத்தில் இருக்கிறது அவைகளையும் நீங்கள் கேட்கலாம் ஏன் உற்சாகப்படுத்துகிறோம் என்று கேட்டால் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலையா ஆக தொடர்ந்துச்சியாக கோர்வையாக நாம் கவனிக்க போகிறோம் கடந்த முறை பிரசங்கித்த பொழுது இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன் ஆதியம் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது நீங்கள் பழகி பெருகி பூமியை நிறைத்து கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசிர்வதித்தார் எப்படி ஆசிர்வதித்தார் சொல்லி ஆசிர்வதித்தார் அப்போது ஆசிர்வாதத்தை எதற்குள் வைத்திருக்கிறார் வார்த்தைக்குள் வார்த்தை என்று சொல்லும் பொழுது வெறும் ஒரு அது ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லை பைபிள் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்புறம் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன செய்கிறார் வாசம் பண்ணுகிறார் அப்போ வார்த்தைக்குள் இருக்கிறது என்று சொன்னால் ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது நீங்கள் யாருக்குள் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறா உங்களுக்குள்ள அப்போ ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது உங்களுக்குள்ள தான் இருக்கார் இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற இந்த நன்மை எப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவர் கொண்டு வர விரும்புகிறார் என்பதை தான் நாம் படிப்படியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் உபாகம புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் அற்புதமான தெய்வ வார்த்தைகளினாலே உங்களை ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் உபாகமம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் இணைந்து தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் வாசிக்கலாம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரையை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு தீர்க்க தீர்க்காயிசுமானவர் அவ இங்கேயும் ஒரு அற்புதமான பிரமாணம் இந்த ரெண்டு வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம் முதல் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்னு சொல்கிறார் அப்போ நிறைய நேரம் நாம் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டாம் அதான் தானாக நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இங்கே குறிப்பாக சொல்கிறார் தானாக இதெல்லாம் நடக்காது நீ ஜீவனை என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் உதாரணத்தை நான் எளிமைப்படுத்த என்றால் நீங்கள் ஏன் எல்லாரும் மூன்றாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள் ஏன் முதலாவது ஆராதனைக்கு வரலை ஏன் ரெண்டாவது ஆராதனைக்கு வரலை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் நீங்கள் மூன்றாம் ஆராதனைக்கு தான் வர வேண்டும் என்று நீங்கள் இந்த ஆராதனை என்ன செய்திருக்கிறீர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை நான் தெரிந்தே கொள்ளல பாஸ்டர் திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறேன் தேர்ட் சர்வீஸில் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயம் ஜோம் பண்ணணும் இப்படி தூக்கத்தில் வேற எங்கேயும் நடந்து போயிட்டால் கஷ்டமா போயிடும் அல்லவா இப்போ நாம் இங்கே இருக்கிறது எப்படி என்ன கேட்டால் நேற்றே நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் சிலர் தான் ஃபஸ்ட் சர்வீஸ் வரக்கூடியவங்க இல்லை நாளைக்கு ஒரு லேட்டாக நம்ம ஒரு வேலை இருக்கிறது ஆகினால மூன்றாம் ஆராதனை தான் போக முடியும்னு தீர்மானம் பண்ணதுனால கரெக்டாக எந்த ஆராதனைக்கு வந்துவிட்டோம் மூன்றாவது ஆராதனைக்கு வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் தீர்மானம் எடுக்காமையே விட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கு இங்கு இருப்பதுக்கு மாறாக வேறு எங்காவது தான் கட்டாயம் என்ன செய்திருக்க முடியும் இருந்திருக்க முடியும் இப்போ பாருங்கள் தீர்மானம் ஏன் ரொம்ப முக்கியம் என்று கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நடப்பது இல்லை ஆகினால பைபிள் சொல்லுகிறது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தேவ சித்தம் சொல்லுங்க என்ன சித்தமுங்க தேவ சித்தம் இப்போ தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது ஹி இஸ் காட் அல் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது அவருடைய சாயிலே தேவன் நம்மை படித்த படைத்திருக்கிற அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு ஒரு சித்தம் கொடுத்துருக்கிறார் தேவ சித்தம் இருக்கிறது போல சுயசித்தம் இருக்கிறது சொல்லுங்க தேவ சித்தம் இருக்கிறது போல சுயசித்தம் இப்போ சுயசித்தம் உங்களுக்கு எனக்கு கற்று கொடுத்துருக்கிறார் தான் ஆதாம பார்த்து சொல்றாரு இதையெல்லாம் சாப்பிடலாம் இதை என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் இதை செய்யாம செய்யறதும் செய்யாமையும் போகிறதும் யார் கையில இருக்கிறது உன் கையில இருக்கிறதுன்னு சொல்றார் ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறார் நாம் இந்த சுய சித்தத்தை பயன்படுத்தி தேவ சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப எளிமையான நாம் சுய சித்தத்தை பயன்படுத்தி எந்த சித்தத்தை தெரிந்து கொள்கிறோம் தேவ சித்தத்தை ஏன் இது நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா இதுதான் முறை இதுதான் இதுதான் முறை இதை இன்னும் மாற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஏன் சூரியன் கிழக்கில் உதித்து மேற்களை மறைகிறது அது அப்படி தான் சிஸ்டமே அப்படி தான் என்ன செய்யுது ஒர்க் ஆகுது அது போல் இப்போ காலை கத்தர் நமக்கு டிசைன் பண்ணியிருக்கிறார் இல்லையா நம்ம காலை டிசைன் பண்ண விதத்தை பார்த்திங்கன்னா முன்னாடி போகிறது ஈஸியாக பின்னாடி போகிறது ஈஸியாக முன்னாடி ஏன் அது ஈஸியாக இருக்குன்னா கர்த்தரை டிசைன் பண்ணதே எப்படி தான் அதனால் நம்ம வெற்றி நடை போட வேண்டும் வாய்க்கில் முன்னேறது ரொம்ப ஈஸி அல்ல லூயா ஏன்னா நம்ம அதை டிசைன் பண்ணியிருக்கிறதே எப்படி தான் வச்சுருக்கிறாரு அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார் ஆக கர்த்தர் எப்படி நமக்கு தீர்மானம் செய்திருக்கிறார் என்றால் நான் இவைகளெல்லாம் நல்லதுன்னு சொல்றேன் ஜீவன் இருக்கிறது ஆசிர்வாதம் இருக்கிறது அதே சமயத்தில் சாபம் இருக்கிறது நஷ்டம் இருக்கிறது ஆனால் நீ ஜீவனை தெரிந்து கொண்டால் நலம்னு சொல்றார் தெரிந்து கொள் என்று சொல்லக்கூடிய தேவன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லியும் கொடுக்கிறார் ஆனா குறிப்பு என்னன்னா யார் தான் தெரிந்து கொள்ளணும் நம்ம தான் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது நீ ஜீவனை என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் இன்னொரு விதத்தில் நான் அதை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்றால் இப்போ சதுரங்கம் நினைக்கிறேன் செஸ் கேம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லை இந்தியாவில் பல நல்ல ஆட்களெல்லாம் எடுக்கிறாங்க இந்த செஸ் கேம் கவுனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ அதனுடைய விளையாட்டினுடைய முறை எப்படி இருக்கிறது என்றால் இப்போ நானும் நீங்களும் விளையாடுகிறோம் என்று சொன்னால் முதலாவது நான் ஒரு காயை நவுத்தவன் நான் நவுத்துனதுக்கப்புறம் அடுத்தது யார் நவுத்துனோம் நீங்கள் நவுத்துனோம் நீங்கள் நவுத்துனதுக்கு அப்புறம்தான் நான் என்ன செய்ய முடியும் நவுத்த முடி இப்போ நான் நவுத்தி நீங்கள் நவுத்துல அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியாது நீங்கள் நவுத்துற வரைக்கும் என்ன செய்யணும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போது கல்வாரி சிலுவையில் இயேசு செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே செஞ்சு நவுத்தி இருக்கிறாரு எத்தனை பேர் நான் சொல்கிறத புரிந்து கொள்ள முடியும் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுருக்கிறாரு கடைசி ஒரு வார்த்தை சொன்னார் சிலுவையில் என்ன சொன்னார் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரா எல்லாம் அப்போ எல்லாம் முடிச்சுட்டார் அவர் காய் நவுத்திட்டார் இப்போ யாரும் நவுத்தனோம் நம்ம தானும் நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்கிட்டாரு பார்த்தனால தான் என்ன செஞ்சுருக்கிறாரு எல்லாம் செஞ்சு முடிச்சு இப்போ உங்ககிட்ட சொல்ற இட்ஸ் யுவர் டேர்ன் நீங்க தான் நீ உங்களுடைய உங்களுடைய ஆட்டம் நீங்க தான் காய் என்ன செய்யணும் நவுத்தணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் பாவத்துக்கான பரிகாரம் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருஷம் நீங்கள் காய் நவுத்துனீங்க என்ன காய் நவுத்துனீங்க நான் பாவி என் பாவத்தை எல்லாம் கர்த்தர் சுமந்து கொண்டாரு என்ன நீங்கள் கையை உயர்த்தி ஏசுவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்த காயை அவர் நவுத்துனார் சொல்லப்பட்ட ஆசிர்வாதம் எல்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டார் புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்ல சொல்லலாம் இப்போ கவுனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டர் ஒன்று செய்கிறாரு நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாற்போல் அடுத்து நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது வருகிறேன் இப்போ நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணல சிதறெலாம் அப்படி தான் இருக்காங்க இன்டிசைசிவ் பீப்புள்னு சொல்கிறது தீர்மானமே எடுக்கிறது இல்லை இப்போ உக்கா ஒரு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் உதாரணத்துக்கு அவன் சொல்லுவான் எல்லாரும் வெளியில் சாப்பிட போகலாம் நீங்கள் எங்கே போகலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்ல எங்கே வேணாலும் போகலாம் இல்லையா எனி வே நோ ப்ராப்ளம் சொல்லுவாங்க சரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க கூட்டிகிட்டு போய் அவங்க உட்கார் வச்சு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டாலும் என்னதான் சொல்லுவாங்க எதுனாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ நோ ப்ராப்ளம் எது வேணாலும் ரொம்ப தயால மாதிரி பேசுறது உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது சொல்லிடுவாங்க நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடியுதுதான் இவங்களுக்கு பிடிச்சது சொன்னோன்னே எதுனாலும் பரவாயில்லன்னு சொன்னார் அல்லவா அவர் உட்காந்துருப்பார் இப்போ சாப்பாடு வரும்போது யார் ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச தான் என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லியிருப்பாங்க இப்போ அந்த சாப்பாடு வந்தோடனே இது தானே இது ஏன் சொன்னீங்க ஆமாம் நீங்கள் என்ன சொன்னீங்க எதுனாலும் பரவாயில்லன்னு அல்லவா அப்போ இது என்ன எப்படி இருக்கணும் இப்போ நிறைய பேர் வாய்க்கலாம் ஏ தாங்க நடக்கும் எது நடந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான் அப்போ கண்டதெல்லாம் நடக்கும் நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மரணம் இருக்கிறது ஜீவன் இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது என்னமோ இருக்கிறது சாபம் இருக்கிறது எது வரணுமோ நீங்கள் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் தான் தெரிந்து கொள்ளணும் நீங்கள் தான் தீர்மானம் என்ன செய்யணும் எடுக்கணும் வரதெல்லாம் வரட்டும் அப்படின்னம்னா போனது வந்தது ரோட்டில் போகிறது எல்லாம் என்ன செஞ்சிடும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துரும் எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது அப்ப நீங்க ஒரு தீர்மானம் நடக்கணும் இந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது இல்லை இன்னொரு முக்கிய விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் கர்த்தர் யாரையும் வற்புறுத்துகிறது இல்லை கர்த்தர் யாரையும் வற்புறுத்துகிறது இல்லை யாரும் திணிப்பதில்லை நீங்கள் தீர்மானிக்கும்படி அவர் விரும்புகிறார் ஏனென்றால் கர்த்தர் நம்மை மதிக்கிறார் நமக்கென்று ஒரு சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறாரு அந்த சுய சித்தத்தை நீங்க பயன்படுத்தி நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் சுவிசேஷத்தில் நீங்க கவனிக்கலாம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சத்தமாக சொல்லுங்கள் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னு என்ன அர்த்தம் விரும்பாம நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் விரும்பி செய்யணும் தான் கர்த்தர் விரும்புகிறாரு ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவேன் மறுபடியும் இந்த பிரமாணம் வெறும் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு மாத்திரமல்ல பின்பற்றக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இந்த பிரமாணம் பொதுவானதாக இருக்கிறார் மறுபடியும் பண விஷயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு அவன் அவன் கட்டாயமாயும் அல்ல அப்புறம் வசனமாயும் அல்ல முறுமுறுப்போடு அல்ல ஐயோ கொடுக்கணுமே அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாய் கொடுக்கிறத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறார் பிரியமா இருக்கிறார் துதி பலியும் அப்படிதான் போன வாரத்தில் பைபிள் செடில பார்த்தோம் ஐ வில் கிவ் மை ஆஃபரிங் சொல்றார் நீர் என்னுடைய உற்சாக பலிகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் அப்படின்னு என்ன அர்த்தம் யாரும் வற்புறுத்தாம நானாக தேவனுடைய அன்பை ருசித்ததின் விளைவாக மனதார செலுத்தக்கூடிய ஸ்தோத்திரங்களை நீர் ஏற்றுக்கொண்டு எனக்கு உங்களுடைய பிரமாணங்களை என்ன செய்ய வேண்டும் கற்றுத்தர வேண்டும் சொல்றார் ஆகினால மதம் மதம் மாற்றம் என்பதெல்லாம் இது வந்து வேத ரீதியாக நடக்க நடக்க கூடாத ஒரு விஷயம் ஏதென்றால் ஒரு மனம் மாற வேண்டும் என்றால் நிர்பந்தப்படுத்தி மாறக்கூடிய மனம் உண்மையான மனமாற்றமே அல்ல பணத்தினால் மாறக்கூடிய மனம் உண்மையான மனமாற்றமே அல்ல தேவனா நம்முடைய மனக்கண்ணை திறக்காத பட்சத்தில் வேற எது நம்மளை மாற்றினாலும் திரும்ப மா பழைய நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் போயிடுவோம் ஆக பைபிள் என்ன சொல்லுகிறது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் கவனித்து பாருங்கள் யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பில்லை என்றால் சிலர் எப்படி கேட்பார்கள் அன்பு நிறைந்த தேவன் எப்படி ஒரு ஆளை நிரந்தரமாக நரகத்தை கொள்ள கொண்டு போய் தள்ள முடியும் என்று கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம் வேதம் நமக்கு அற்புதமான பதிலை நமக்கு வைத்திருக்கிறது யோவான் மூன்று பதினாறு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவன் தம்முடைய ஒரே பேரான சொல்லுங்கள் சொல்லுங்கள் குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கி அவரை தந்தருதி ரைட் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறினார் அப்போ யாரும் கெட்டு போக கூடாது எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் பதினேழாம் பாத்தீங்கன்னா அந்த விருப்பத்தை இன்னும் விளக்குகிறார் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அப்ப திரும்பவும் சொல்றார் அன்பு அன்புனாலதான் அனுப்பிச்சாரு இரண்டாவது மக்களை ஆக்கிணிக்குள்ளாக தீர்க்கணும் என்பதற்காக அல்ல அவங்க எல்லாரும் என்ன செய்யணும் ரட்சிக்கணும்னு தான் அனுப்புனாரு சரி அன்புனால அனுப்பிச்சாரு ஆக்கினைக்குள்ள தீர்க்க கூடாது அனுப்பிச்சாரு அப்படி இருந்தாலும் இப்படி எல்லாம் மக்கள் போயிட்டு இருக்காங்களே அப்பா என்ன காரணம் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் பத்தொன்பதாம் வருஷத்துல விளக்கம் சொல்லப்படுகிறது வாசித்து பார்ப்போம் என்றால் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாத இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அப்போ ஏன் ஜனங்கள் இருளுக்கு போகிறாங்க ஏன் நரகத்துக்கு போகிறாங்க ஏசு அவங்களை நரகத்தில் தள்ளிட்டாரு அதனாலயா கிடையாது பைபிள் என்ன சொல்லுகிறது ஒளியை பார்க்கிலும் அவர்கள் எதை ரொம்ப விரும்புகிறார்கள் இருளை விரும்புகிறார்கள் இதை மாற்றி உதாரணப்படுத்த வேண்டும் என்றால் உலகத்தில் நிறைய தண்ணி இருக்கிறது உலகத்தில் நிறைய சோப்பும் இருக்கிறது ஆனால் உலகத்தில் நிறைய அழுக்கான மனுஷர்களும் இருக்கிறார்கள் என்ன காரணம் சொல்கிற திரும்ப நீங்கள் கவனிக்கணும் ரொம்ப எளிமையான விஷயம் நிறைய தண்ணி இருக்கிறது அப்புறம் நிறைய என்ன இருக்கிறது சோப்பு இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இவ்வளவு தண்ணி இருந்தும் இவ்வளவு சோப்பு இருந்தும் நிறைய பேர் எப்படி தான் இருக்காங்க அழுக்காக தான் இருக்கிறாங்க என்ன காரணம் அவங்களுக்கு சுத்தமாக இருக்கணும்னு என்ன கிடையாது ஒன்று விருப்பம் இல்லை ரெண்டாவது இதெல்லாம் யூஸ் பண்ணால் சுத்தமாக அறியாமையும் அறிவும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த ரெண்டு காரணத்தினால எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் பேர் எப்படி தான் இருக்கிறாங்க அழுக்காக தான் இருக்கிறாங்க பாவத்துக்கான பரிகாரம் இயேசு ஏற்கனவே செய்திருந்தாலும் இன்றைக்கும் பாவிகள் இருப்பதுக்கு என்ன காரணம் ஒன்று இயேசு இப்படி செய்திருக்கிறாருன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது சரியா ரெண்டாவது இயேசு செஞ்சிருந்தாலும் எனக்கு பாவம் ரொம்ப பிடிக்குதுங்க அவர் பரிகாரஞ்சது நல்லா தான் ஆனால் இது அதை காட்டில் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் பேர் பரிசுத்தமாக வாழாமல் பரிசுத்தத்திற்கான சகலத்தையும் கர்த்தர் செய்திருந்தாலும் அவர்கள் இன்னமும் எப்படி இருக்கிறார்கள் பாவிகளாகவே இருப்பதற்கு காரணமாக இருக்கிறார் ஆக பைபிள் சொல்லுகிறது ஒளியை பார்க்கிலும் அவர்கள் எதை விரும்புகிறார்கள் சொல்லுங்க எதை விரும்புகிறார்கள் அப்போ பரலோகத்தை யார் இருப்பா அப்படின்னு சொன்னா உண்மையா விருப்பம் உட் விருப்பம் உள்ளவர்கள் நான் இங்க தான் இருக்கணும்னு விரும்புறவங்க மாத்திரம் தான் அங்க இருப்பாங்க அல்லேலூயா லூயா இல்லையா அங்க பரலோகத்துக்கு வந்துட்டு ஆண்டவரையை சொல்லக்கூடாதா இவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு தான் ரொம்ப பிடிச்சது என்னை அங்கேயே அனுச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதே சமயத்துல நரகத்துக்கு போகிறவர்கள் உண்மை விஷயம் தெரியாமல் அங்கே போவாங்க ஒன்று ரெண்டாவது என்னவென்றால் கிறிஸ்துவை நிராகரித்ததினாலே அவர்கள் எங்கே போகிறார்கள் அங்கு போகக்கூடிய கிறிஸ்து அவர்களை அனுப்பவில்லை எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன என்று கேட்டால் வெறுப்பம் சத்தமாக சொல்லுங்க இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னங்க விருப்பம் ஆசீர்வாதமும் இதே ரீதியாக தான் வேலை செய்யும் சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாம் வருஷம் நான் இது வரைக்கும் சொன்னது எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது புரிந்தவர்கள் கைவெழுத்தி அல்ல சொல்லலாம் ஏனால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் சங்கீதம் நூற்றி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாம் வசனத்தை கவனிச்சு பாருங்க விருப்பம் தெரிந்து கொள்ளுதல் இதன் அடிப்படையில் தான் ஆசீர்வாதம் வேலை செய்கிறது வாசித்தால் சங்கீதம் நூற்றி ஒன்பது பதினேழு எல்லாரும் இணைந்து வாசிப்போம் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு எப்படி போகும் தூரமாக போயிடும் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறோம் ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாததுனால ஆசீர்வாதம் எப்படி போதாம் ரொம்ப தூரமாக போதும் இப்போ ஆசீர்வாதத்தை விரும்பாதான் அவன் எதை விரும்பிட்டு இருக்கான் சொல்லுங்க எதை விரும்புகிறான் சாபத்தை விரும்புகிறான் அப்ப இன்றைக்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன செய்யணும் இப்போ நீங்க வந்திருக்கிற எல்லாரும் விருப்பத்தினால தான் வந்திருக்கிறீங்க அதே பெரிய சந்தோஷம் கைவழ்த்தி ஆமைன்னு சொல்லலாம் இப்போ விரும்புகிறோம் விரும்புதான் என்ன பண்ணணும் என்பதை குறித்து தான் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் ஏன் தெரிந்து கொள்கிறோம் அது ரொம்ப விருப்பமா இருக்கிறதுனால அதை என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் இப்போ பைபிள் சொல்லுகிறது இந்த ஆசிர்வாதத்தை அவன் விரும்பாதபடினால் அது அவனுக்கு எப்படி போகிறது தூரமாக போயிடுச்சு இப்ப விரும்புகிற நமக்கு அது எவ்வளவு சமீபமா இருக்கிறது என்பதையும் நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம் யாக்கோபை ஒரு உதாரணமாக ஒரு சில ஆரம்ப உதாரணங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன் யாக்கோபை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதி யாகம் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு நோட் பண்ணிக்கோங்க அதுல அவன் தூதனை பார்த்து சொல்கிறான் நீர் என்னை ஆசிர்வதித்தாலே ஒளிய உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன் விட மாட்டேன் சொல்றார் எப்படி சொல்றாருங்க இணைந்து சொல்லுங்கள் நீர் என்னை ஆசிர்வதித்தாலே ஒளிய உண்மை இதுல இருந்து அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது இதை அடையாம நான் போகிறது இல்லை அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறார் அப்போ தூதன் சொல்றாரு பொழுது விடிய போகிறது என்னை விட்டு விட்டுன்னு சொல்றாரு இது எப்படி இருக்குன்னா ஏதோ யாக்கோபு ரொம்ப வல்லமையானவர் போலவும் தூதன் ரொம்ப பலவீனமானவர் போலவும் அப்படி நம்ம நினைக்கிறது இல்லை ஏன் இப்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால் இவ்வளவு தீர்மானம் உள்ளவனாக யார் இருக்கா யாக்கோபு இருக்கிறார் ஏன் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை குறித்து ரொம்ப விருப்பம் இருக்கிறது இருந்தே ஆகையினால என்ன பண்ணுகிறார் விருப்பம் இருந்தனால செயல்முறையில் தப்பாயிருச்சு சொல்லுங்கள் விருப்பம் இருந்தாலும் எதில் தப்பாயிருச்சுங்க செயல்முறையில் இவர் எப்படி ஆசீர்வாதத்தை வாங்கலாம்னு நினச்சாரு அவங்க அம்மா கொஞ்சம் ஐடியா கொடுக்க இவரும் அந்த ஐடியா கூட கொஞ்சம் ஒத்துழைக்க அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரியாததுனால அவங்க அப்பாவுக்கு நான் கண்ணு தான் தெரியல ஆனால் நாக்கு ரொம்ப நல்ல நாக்கு ஆக அவர் அவங்க பெரிய பையன்டர் சொல்லியிருக்கிறார் நீ போய் நல்லா சமைச்சு கொண்டு வா நான் சாப்பிட்டதுக்கப்புறம் உன்னை என்ன செய்ய போகிறேன் ஆசிர்வதிக்க போகிறேன்னு சொன்னதை யார் கேட்டுகிட்டு இருந்தா அவங்க அம்மா கேட்டேன் அவங்க அம்மா சொல்லுறேன் உங்கள் அப்பாவுக்கு நிறைய வருஷம் நான் சமைச்சி போட்டிருக்கேன் எப்படி சமைச்சா அவருக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ என்ன செய் ஒரு ஆட்டை கொண்டு வா நான் அது கரெக்டாக அப்பாவுக்கு விருப்பமான முறையில் என்ன செஞ்சிடறேன் சமைச்சு கொடுத்துறேன் அவர் சாப்பிட்டுட்டு உடனே என்ன செஞ்சிருவார் ஆசீர்வாதிச்சார் யாக்கோபுக்கு தெரியும் ஏசாவுக்கு நிறைய ரோமம் இருக்கிறார் ரோமம் இல்லையா ரோமம் கட்டு இருக்கிறார் ஆனால் இது நம்ம யாக்கோவுக்கு கொஞ்சம் முழு மொழும்னு இருக்கிற டைப் போல் அப்போ சொல்கிறார் அம்மா ஏமாந்து அப்பா தடவி பார்த்து நான் தான் கண்டுபிடிச்சி ஆசிர்வதிக்கு மாறாக இல்லையா மகனே நீ எவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது உடனே அவங்க அம்மா அதுக்கு ஒரு ஐடியா தராங்க நோ ப்ராப்ளம் ஆடை கொள்ளும் பொழுது அந்த முடியெல்லாம் எடுத்து அங்கங்கே ஒட்ட வச்சுக்கோ எவ்வளோ ஐடியா பார்த்தீங்கன்னா ஏன் நல்லா ஒட்ட வச்சுட்டு சப்போஸ் தடவி பார்த்தாருன்னா என்ன தெரிஞ்சிடும் நீ ஏசா தான் அவங்க அப்பா அப்பவும் கொஞ்சம் சந்தேகத்தில் தான் கேட்குறாரு இல்லையா வந்து தடவி பார்த்தா ஏசா மாதிரி இருக்கிறது ஆனால் பேச்சை கேட்டால் இப்போ தான் விக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்தோம்ப்பான் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னு என்னத்தையோ சொல்லி என்னத்தை வாங்கிட்டாரு சொன்னாங்க என்னத்தை வாங்கிட்டார் ஆசீர்வாத் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாச்சுருந்தாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிருக்கிறார் ஆனால் நீங்கள் கவனிக்கணும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட எண்ணத்தை கூட்டமாட்டார் இப்போ இவர் இங்கே ஏமாத்திக்கிட்டு தானே போயிருக்கிறாரு போனோடனே அங்கே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு இவங்க மாமா இவரை காட்டணும் கொஞ்சம் விளைஞ்ச ஆள் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இல்லையா சாயங்காலத்தில் கல்யாணம் வச்சுக்கோ மாப்பிள்ளை அப்படின்னு சாயங்காலம் கல்யாணம் வச்சு அஸ்தமானோன்னு பொண்ணை மாற்றி விட்டார் இது அவருக்கு விளங்கலை நான் சொல்கிற வேலையும் கொள்ள முடிகிறதா அப்போ காலையில் பார்த்தா யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாரோ அவரை பண்ணாமல் வேற ஒரு ஆளை பாசர் எங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறது அது இல்லை நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா நீங்கள் ஆளை மாற்றி கல்யாணம் பண்ணி அப்புறம் சொல்றாரு இன்னொரு ஏழு வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு கட்டம் வரும்போது சொல்கிறார் இருபது வருஷம் நான் வேலை இல்லையா இருபது வருஷம் இரவு பகல் பயங்கர கஷ்டம் பகல்ல வெயில் இரவுல பனி பத்து முறை நீர் சம்பளத்தை மாத்திருக்கிறீர் சரியா தூங்கியே இவ்வளோ வருஷம் ஆச்சு இவ்வளவு வருஷம் ஆச்சு இதுக்கு போதா குறைக்கு நீர் என்னை வெறுங்கையாய் வேற என்ன செய்ய பார்க்கிறீர் அனுப்ப பார்க்க இது எல்லாம் இந்த கஷ்டமெல்லாம் அவருக்குள்ள வந்தோன்னே சொல்றாரு கர்த்தர் ஆசிர்வதித்தால் அந்த ஆசிர்வாதம் தான் எனக்கு வேணும்னு சொல்ற இரண்டு கம் பரிவாரங்கள் நிறைய ஆசீர்வாதம் இருக்கிற நம்ம கேட்கலாம் இதெல்லாம் ஆசீர்வாதமா தெரியலையா இதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குதுங்க பொருள் இருக்கிறது ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா மனசுல சமாதானம் நான் சொல்றதை விளங்கி கொண்டவர்கள் ஜெயிக்கலாம் பொருள் இருக்கிறது இல்லைன்னு சொல்லல ஆடு இருக்கிறது மாடு இருக்கிறது தங்கம் இருக்கிறது வெள்ளி இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறது இது எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஆசீர்வாதத்தினுடைய ஒரு முக்கிய பகுதி இருக்கிறது என் மனசில் என்ன வேணும் சமாதானம் இல்லாதவங்க அது வந்துருச்சுன்னா எனக்கு சமாதானம் வந்துடும் நினைக்கிறாங்க ஆனா அதை ஏற்கனவே அடைஞ்சவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதனால எனக்கு என்ன செய்யறது இல்லை வர்றது அவங்க சொன்னாலும் மற்றவங்களுக்கு அதை என்ன செய்யாது புரியாது ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவருடைய ஆசிர்வாதம் அதனுடைய அவர் வேதனையை என்ன செய்யார் கூட்டார் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம்னு சொன்னோன்ன வீடு காரு காடு இல்லையா மாடு மேடு இதுதான் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க நல்ல சமாதானம் ஒரு பெரிய ஆசிர்வாதம் நல்ல திருச்சபை ஒரு ஆசிர்வாதம் நல்ல குடும்பம் ஒரு ஆசிர்வாதம் நல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கை வைர்த்தி ஆமை நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஆரோக்கியம் இது பெரிய ஆசிர்வாதம் இன்னைக்கு கோயமுத்தூர்ல நிறைய ஆஸ்பத்திரி இருக்கு நிறைய பேர் பலவீனமா இருக்கிறாங்க உங்களுக்கு எனக்கு நல்ல கை உயர்த்துற அளவுக்கு கருத்துற ஆரோக்கியம் கொடுத்துருக்கிறார் அல்ல எழுவியா இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒரு கிருபை ஆக யாக்கோபு சொல்றார் எனக்கு கட்டாய ஆசிர்வாதம் வேணும்னு சொல்றார் யாப்பேஸ் இருக்கிறார் இன்னொரு நபர் பைபிள் சொல்லுகிறது ஒன்று நாலாக மதத்தில் நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தால் அவனுடைய பேர் துக்கம்னு வச்சிருக்கிறாங்க அவங்க வீட்டில் என்ன பேர் வச்சிருக்கிறாங்க துக்கம்னு வச்சு ஏன் துக்கம்னு வச்சுட்டாங்கன்னா அந்த சூழ்நிலையில அவர் துக்கத்தின் சூழ்நிலையில பிறந்ததுனால அவருக்கு பேர் என்னன்னு வச்சுட்டாங்க துக்கம்னு வச்சுட்டாங்க இப்போ நம்ம ஊர்ல என்ன நினைக்கிறாங்க பேர் மாத்தம் தான் நினைக்கிறாங்க அல்லவா இல்லையா அப்போ பேரை மாற்றினா சரியாயிரும் சிலர் வந்து பேரில் ஸ்பெல்லிங் மாற்றினா சரியாயிரும்னு நினைக்கிறாங்க எதை மாற்றினா சரியாயிரும் இப்போ யாப்பேஸ் வந்து ஸ்பெல்லிங் மாற்றணும் அப்படின்னு நினச்சா உதாரணத்துக்கு யாப்பேஸுக்கு யா 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 பே 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 இஸ் இஸ்னு வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு அதுவும் யாப்பியேஸ்னா இருந்தாலும் அர்த்தம் என்னதுதான் தான் துது தூ இக்க இம்மு துக்கம்தான் நான் சொல்ல முடியும் புரியிறதா பேரை மாத்துறதுனாலையோ ஸ்பெல்லிங்கை மாத்துறதுனாலையோ வாழ்க்கை என்ன செய்யாது மாறாது ராஜா அப்படின்னு வச்சுக்கோ வீட்டில் கூஜா பாரியாதான் இருப்பான் வாழ்க்கையில் எந்த வித மாற்றம் என்ன இல்லை உங்க பேர் மாற்றுறதுனால என்ன செய்யாது மாறாது எப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள அன்னைக்கு தான் வாழ்க்கையே என்ன செய்யும் மாறும் எத்தனை பேர் ஆம் ஆமென்னத சொல்ல முடியும் அப்ப கவனித்துப்பார் இப்ப யா பேசு பேரெல்லாம் மாத்தல அவனுடைய பின்னணி என்னவென்றால் துக்கம்தான் சூழ்நிலை கஷ்டம்தான் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் ஒரு ஜோம் மன விருப்பத்தை விண்ணப்பமாக தெரிவிக்கிறார் நான் சொல்வதை கவனித்து பார்க்க வேண்டும் மன விருப்பத்தை என்னவாக தெரிவிக்கிறார் விண்ணப்பம் இன்னும் அதை விளக்க வேண்டும் என்றால் விண்ணப்பம் தான் விருப்பம் விருப்பம்தான் விண்ணப்பம் நீங்கள் யோவான் பதினேழு இருபத்தி நாலாம் வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க நான் சொல்றதுக்கு அதுதான் ஆதாரம் விருப்பம் தான் விண்ணப்பம் விண்ணப்பம் தான் விருப்பம் என்ன விருப்பத்தை விண்ணப்பமா சொல்றாரு தேவா நீர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் சத்தமாய் சொல்லுங்கள் எல்லாரும் இணைந்து தேவா நீர் என்ன என்ன செய்யணும் ஆசீர்வதிக்கணும் உங்களுடைய கரம் என்னோட கூட இருக்கணும் தீங்கு என்ன என்ன செய்யக்கூடாது என் பேர்தான் துக்கமே தவிர ஆனா வாழ்க்கையில என்ன வரக்கூடாது அவன் கேட்டதை கத்தன் என்ன செய்தான் அருளினான் காரணம் அவன் எதை விரும்புகிறான் ஆசிர்வாதத்தை என்ன செய்கிறான் விரும்புகிறேன் இன்னொரு ஆள் உங்களுக்கு உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன் பாருங்கள் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் பல வீடு திறப்புகளிலே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இணைந்து வாசிக்கலாம் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எல்லாரும் இணைந்து கர்த்துடைய வார்த்தை வாசிப்போம் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் வாசிங்கள் உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு கவனிங்கள் என்றென்றைக்கும் எப்படி எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கணுமா என்றென்றை ஒருத்தர் சொல்றாரு ஆசீர்வதிக்காம விடமாட்டேங்கிறார் இன்னொருத்தர் சொல்றாரு என் பெயர் எப்படியா இருக்கட்டும் நீர் என்ன என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கணும் தாவீது இன்னொரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்றாரு எங்கள் ஆசீர்வாதம் எங்கள் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றென்றைக்கும் சத்தமாக சொல்லுங்கள் எப்படி இருக்கணுங்க ஏன் அதை முக்கியப்படுத்துகிறேன் என்று கேட்டால் சில ஆட்களை நம்ம வாழ்க்கையை சந்திச்சிருக்கலாம் அவங்க குறித்து இப்படி கேள்விப்பட்டிருக்கலாம் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தாங்க எப்படிங்க ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா ஒரு காலத்தில் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் ரொம்ப சொத்து சுகமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் சொல்லுங்க நம்ம கரெக்டாக சொல்றீங்க அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் இருந்தாங்க ஆனா இப்போ இல்லை இப்போ தாவீது எப்படி ஜோம் பண்றாரு என்னுடைய வீடு சொல்லுங்கள் 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 என்னுடைய வீடு ஒரு காலத்துல இல்ல என்றென்றைக்கும் எப்படி இருக்க வேண்டாம் எத்தனை பேர் நீங்க அதை விரும்புறீங்க தாவீது வர வர விருத்தி அடைந்தான் அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு மக்கள் அதை விரும்புகிறார்கள் எந்த விதமாக விரும்புகிறார்கள் இதையெல்லாம் நாம் கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு நீ ஆசிர்வாதத்தை தெரிந்து கொள் நான் அதை உனக்கு என்ன செய்ய போகிறேன் தரப்போகிறேன்னு சொல்கிறார் எத்தனை பேர் அதை விரும்புறீங்க கைவர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம் கவனித்து பாருங்கள் இப்போ மறுபடியும் உபாகம் புஸ்தகத்துக்கு போய் போவோம் என்றால் உபாகம் முப்பதாவது அதிகாரத்தில் இப்போ பத்தொன்பதாம் வசனத்துல நீ பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஜீவனை தெரிந்து கொண்டு அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிகிறதா அதோடு நம்ம செய்ய வேண்டிய உத்தரவாதம் முடிஞ்சிருச்சா இல்லை அதை தொடர்ந்து சில விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் இருபதாம் வசனம் அதாவது பத்தொன்பதனுடைய கடைசி பகுதியில் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொண்டு இப்போ வாசியங்கள் எல்லாரும் இணைந்து கர்த்தர் உன் பிதாக்கள் ஆகிய ஆபருகாக்கும் ஈசாவுக்கும் யாக்கோவுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துல இருக்கும்படிக்கே உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனம் அப்போ தீர்மானம் எடுத்தாச்சு என்ன தீர்மானம் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் நான் ஜீவனை என்ன செய்கிறேன் தெரிந்து கொள்கிறேன் அப்ப தீர்மானம் எடுத்ததோட முடிஞ்சிருச்சா இல்ல இல்லை தீர்மானம் எடுத்தது இந்த தீர்மானம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் சில விஷயங்களை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் செய்வேன் அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடலையா இப்போ ரொம்ப எளிமையான உதாரணம் சுவிட்சி போட்டால் ஃபேன் ஓடும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சப்போஸ் சுவிட்சி போட்டு ஃபேன் ஓடலைன்னா தான் நீங்கள் அதை குறித்து விஷயங்கள் கட்டான் என்ன செய்திருக்க வேண்டும் தெரிஞ்சிருக்க இதை ரொம்ப எளிமைப்படுத்தணும்னா பாருங்கள் சில நேரத்தில் மிக்ஸி வெளியே போட்டோன்னே இது வரைக்கும் நல்லா ஓடிட்டு தான் இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு பார்த்து போட்டோன்னு என்ன செய்யலை ஓடலை பொதுவாக அம்மாமாரோ ஐயாமாரோ என்ன செய்வாங்க அப்படின்னா ரெண்டு சைடு தட்டுறது டம் டம்னு தட்டுவாங்க சில நேரம் தட்டுனால என்ன செஞ்சிடும் ஓடிடும் வாட்ச் பார்ப்பாங்க ஓடலை அப்படின்னா என்ன செய்வாங்க ரெண்டு ஆட் இதே மாதிரி தான் ஆட்களையும் பிடிச்சி என்ன செய்கிறது அது வந்து சில நேரத்தில் ஒர்க் பண்ணும் சில நேரத்தில் என்ன செய்யாது ஒர்க் பண்ணாது இது கார் ஓட்டிகிட்டு போகும் பொழுது திடீர்னு வண்டி நின்றுச்சு நின்றுனா வீராப்பா கதவை திறந்து வெளியில் வந்து பானத்தை திறப்பாங்க அன்றைக்கி தான் வாழ்க்கையிலேயே எதை திறந்துருப்பாங்க பானத்தை பார்ப்பாங்க ரொம்ப குழப்பமாக இருக்கிறது எல்லா வயலையும் பிடிச்சி என்ன செய்கிறது ஆட்டுறது ஆட்டிட்டு டம் அப்படின்னு சாப்பிட்டு திருப்பி உள்ளே வந்து என்ன செய்கிறது ஸ்டார்ட் பண்ண சில நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும் சில நேரத்துல என்ன செய்யாது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு ஓட்டம் தான் தெரியுமே தவிர ஓடுற வண்டி நின்றுச்சுன்னா ஒண்ணுமே என்ன செய்யாது இப்போ மெக்கானிசம் தெரியணும் இப்போ வந்து என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் அதாவது ஓட்டவும் தெரியணும் ஓடுற வண்டி நின்றுச்சுன்னா அது செரிவனவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் எத்தனை பேர் புரிந்தாமைன்னு சொல்றீங்க அப்போ இங்கு ஆசீர்வாத்து தெரிந்து கொள்கிறோம் சரிதான் தெரிந்து கொண்டுட்டேன் ஆனால் ஒன்றும் வரலையே ஒன்றும் வாழ்க்கையில் வரலையே முன்னே இருந்தது காட்டிலும் எப்படி போயிட்டுருக்கிறது கொஞ்சம் மோசமாக போகிற மாதிரி இருக்கிறத என்று நீங்கள் ஒருவேளை நினைப்பீர்கள் என்றால் இந்த சத்தியங்களெல்லாம் நீங்கள் கட்டாயம் அறிந்து கொள்ள நீங்கள் தெரிந்து கொண்டு பைபிள் எப்படி சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக்கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனம் அப்போ வெறும் தீர்மானத்தோடு நிற்கிறது இல்லை தீர்மானம் எடுத்ததுக்கு அப்புறம் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும் செவி சாய்த்து மூன்றாவது அவருடைய வார்த்தைக்கு அல்லது அவரையே என்ன செய்ய வேண்டும் பற்றி கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்கிறார் இப்போ இந்த மூணு விஷயத்தை நம்ம எப்படி செய்ய முடியும் பிரதானமான கற்பனை என்ன என்று கேட்டால் உன் முழு ஆத்மாவோடும் பெலனோடும் தேவனிடத்தில் என்ன செய்வாயாக அன்பு கூறுவாயாக ரொம்ப சிம்பிளா இருக்கிறது ஆனால் நம்ம அன்பு கூறுறமா இல்லையாங்கிறத கர்த்தர் எப்படி நிதானிக்கணும்னு சொல்றாரு பைபிள் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது ஒருவன் என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை என்ன செய்வானாக கைகோ இது வந்து ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி நம்ம நினைக்கூடாது சில நேரங்களில் உறவுகள் நீ உண்மையா அன்பு கூர்ந்தீங்கன்னா எனக்கு இதை வாங்கி தரணும் அந்த மாதிரி கருத்தர் சொல்றாரா கிடையாது அவர் சொல்ற கருத்து வேற நீங்கள் அன்பு கூர்ந்தால் கீழ்ப்படிவது உங்களுக்கு சிரமமாக இருக்காதுன்னு சொல்கிறார் எப்படிங்க நீங்கள் அன்பு கூர்ந்தால் கீழ்ப்படிவது உங்களுக்கு என்னவா இருக்காது சிரமமாக இருக்கு சர்ச்சைக்கு வர்றது உங்களுக்கு எப்படி இருக்காது எப்போ சொல்லுங்கள் இங்கே வந்து ஆண்டவர் மேலே அன்பு வச்சு நான் வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருத்தர் எவ்வளவு நண்பர்கள் செஞ்சிருக்கிறாரு இந்த வாரமெல்லாம் என்ன காப்பாற்றிருக்கிறாரு அவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் கேட்கணும் என்ற ஒரு விருப்பம் அன்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எழும்பி ஒரு முயற்சி எடுத்து வருவது உங்களுக்கு என்னவா தெரியாது சொல்லுங்கள் என்னவா தெரியாது சிரமமாக தெரியாது இதே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இது என்னவா மாறிடும் சொல்லுங்கள் என்னவா மாறிடும் சிரமமாக மாறிடும் இப்போ ஒரு தாய் இருக்கிறாங்க அவங்க காலையில் எழும்பி கணவன் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க அது வந்து மற்றவங்களுக்கு சிரமமாக தோணினாலும் அவங்களுக்கு என்னவா தோணலை சிரமமாக தோணலை ஏன் சிரமமாக தோணலை அப்படின்னா அவர்கள் குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற அன்பின் விளைவு குடும்பத்துக்காக என்ன செய்தாலும் அது அவர்களுக்கு என்னவா தெரியல சிரமமாக தெரியல இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது எனக்கு சிரமமாக இல்லை நான் சொல்ல விலை கொள்ள முடிகிறதா கேட்குறது உங்களுக்கு எப்படி இருக்கிறது கொஞ்சம் பேர் அமைதியாக இருக்குது உங்களுக்காக நான் கட்டாயம் ஜோ பண்ணுவேன் நான் சொல்ல விலை கொள்ள முடிகிறதா இப்போது பிரசங்கம் பண்ணுறது என்ன இல்லை சிரமமா ஏன்னா இது ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் உங்களையும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இது செய்கிறது நமக்கு என்ன இல்லை பிரச்சனையாக ஏன்னா அதே சமயத்தில் உங்களை எனக்கு பிடிக்கல அதே சமயத்தில் இவரையும் எனக்கு பிடிக்கல ஆனால் இதை பண்ணணும் அப்படின்னா என்னாகும் இது ரொம்ப என்னவாக மாறிடும் இதுக்குள்ளே இருபத்தஞ்சில வாட்சை பார்த்துட்டு என்ன டைமே போக மாட்டேங்குது எல்லாம் சொல்ல வேண்டியது வரும் இப்போ புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அன்பு இருந்துச்சுன்னா கற்பனை கை கொள்வது பெரிய பிரச்சனையே அல்ல புரிந்தவரில் கை வைத்து அல்ல இல்லையா இப்போ இந்த கற்பனையை கை கொள்ள வேண்டும் என்றால் அன்பு கூறுவாயாக அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும் செவி கொடுக்கணும் இப்போ செவி கொடுக்கறதுல தான் மூணு விஷயம் இருக்கிறது அதை தான் நீங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று என்னவென்றால் அறிவு பூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம் அறிவு பூர்வமாக உணர்ந்து கொண்டு அறிக்கை பூர்வமாக உறுதி செய்து ஆக்கப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் இந்த மூணு தான் செவி கொடுக்கிறேன் திரும்ப சொல்ல போகிறேன் ரொம்ப குழப்பம் இல்லை ரொம்ப எளிமையான விஷயம் அறிவு பூர்வமாக உணர்ந்து அப்புறம் அறிக்கை பூர்வமாக உறுதி செய்து மூன்றாவது ஆக்கப்பூர்வமாக நிரூபிக்க வேண்டும் திரும்ப சொல்ல போகிறேன் அறிவு பூர்வமாக உணர்ந்து அப்புறம் அறிக்கை மூலமாக உறுதி செய்து ஆக்கப்பூர்வமாக நிறைவேற்றுவார் இப்படி சொன்னால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறீங்க போக போக தெளிவாயும் இப்போ ஏழி சாமுவேல் இருக்கிறார் அல்லவா இப்போ சாமுவேல்ட்ட ஏழி சொல்கிறார் அடுத்த முறை கர்த்தர் பேசுனார்னா இந்த வார்த்தை சொல்லணும் என்ன வார்த்தை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா போதும்னு சொல்லிட்டார் இப்போ இவரும் ஆண்டர் பேச சாமுவேலே அப்படின்னு சொன்னோன்னே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னோடன கர்த்தர் நிறைய விஷயம் சொல்றார் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இருக்கிறதல்லவா கேட்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா ம் சொல்லுங்க தான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கேட்கிறேன் என்று ஒருவன் சொன்னான் என்றால் கேட்டு அதன்படியே செய்கிறேன்னு பொருள் எப்படிங்க கேட்டு அதன்படியே செய்கிறேன் பொருள் இப்ப நம்ம ஒரு தான் எப்படி இருக்குன்னா ஐயா பேப்பர் வாசிச்சுட்டு இருப்பார் அப்ப பார்த்து ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க ஏங்க நாளைக்கு ஒரு காரியம் செய்யணும்னு ஞாபகம் இருக்கிறதா ம் அடுத்த பேஜ் திருப்பிடுவார் சொல்றது கேட்க ஹம் அப்படின்னாருன்னா என்ன அர்த்தம் கேட்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்த நாள் வந்தோம்னா அந்த வேலையை என்ன செய்ய மாட்டாரு செய்ய மாட்டேன் எங்க நேத்தே சொன்னாங்க ம் எப்படி சொன்னேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு வகையில கேட்கிறோம் ஆனா அதுக்கு அடுத்த செயல் நம்மளால என்ன செய்ய முடியல செய்ய முடியல இதை இங்கே இங்க இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எத்தனை பேர் சர்ச்சுக்கு வந்தீங்க எல்லாரும் வந்தோம் எத்தனை பேர் பிரசங்கம் கேட்டீங்க எல்லாரும் கேட்டோம் எத்தனை பேர் அதன்படி செய்தீங்க ஜோமணி சொல்றோம் நான் சொல்ற வேலைங்க சொல்ல முடியதா இங்க தான் விஷயம் இருக்கிறோம் அப்போ செவி கொடுத்தல் என்று சொன்னால் என்ன என்று கவனித்தால் முதலாவது அறிவு பூர்வமாக என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நான் இப்படி சொல்லுகிறேன் அதாவது பிளெஸிங் இஸ் நாட் மிஸ்டிக்கல் இட் இஸ் நாட் மேஜிக்கல் இட் இஸ் வெரி மீனிங்ஃபுல் ஆசிர்வாதம் என்பது ஒரு மறைபொருள் அல்ல அது ஒரு புதிர் அல்ல ஆனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சத்தியமாக இருக்கிறது அதை நீங்கள் நானும் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் தெரிந்து கொள்ளுன்னு சொல்றாரு தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அன்பு கூறுன்னு சொல்றாரு அன்பு கூறுவதை எப்படி நிரூபிக்க முடியும் என்றால் அவருடைய சத்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும் செவி சாய்க்கணும் செவி சாய்க்கணும்னா முதலாவது என்ன சொல்றாருங்கறத என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும் இல்லையா அப்ப இது எப்படி புரிஞ்சு கொள்றது ஆசீர்வாதம் எப்படி வருகிறது நிறைய பேர் ஆசீர்வாதம் எப்படி வருது அப்படின்னு நினைச்சா உதாரணத்துக்கு இப்படி சொல்றான் இல்லையா அதாவது இந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அவர் ஜோம் பண்ணார்னா ஆசிர்வாதம் கிடைக்கும் அல்லது ஜோம் மண்ணை எண்ணெயை கொண்டு வந்து வீட்டில் வச்சோம்னா அது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒரு ஜெவம் மண்ணை கர்ச்சிக்கு கொண்டாந்து வச்சோம்னா ஆசீர்வாதம் கிடைக்கும் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா எலுமிச்சி மதம் வாங்கிட்டு வந்தால் எல்லாம் சரியாகிற மாதிரி அந்த மாதிரி நடக்காது அதனால் அறிவு பூர்வமாக என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கவனித்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான வாச வாசன வசனம் உபாகம் முப்பதாவது அதிகாரம் பதினோராம் வசனம் நம்ம ஒவ்வொரு வசனமாக வாசிக்க போகிறோம் ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை நீங்கள் கட்டாயம் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் மேன் பதினோராம் வசனம் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அப்போ சொல்கிற இது வந்து கண் அதாவது கண்ணுக்கு மறைவானது இல்லை உனக்கு ரொம்ப தூரமாகவும் இல்லைன்னு சொல்கிறார் பின்ன எங்க இருக்கிறது பதினான்காம் வசனம் பனிரெண்டாம் வசனம் வாசிப்போம் நாங்கள் அதை கேட்டு அதின்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அப்போ இந்த ஆசீர்வாதம் எங்க இல்ல சொல்லுங்க எங்க இல்லை வானத்தில் இல்லை இருந்து நம்ம போயிட்டு வர்றதுக்கு நமக்கு பெதனும் இல்லை படியேறி வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்கிறது இனி எங்கே போய் வானத்துக்கு போய் அதெல்லாம் கொண்டு வர முடியாது வானத்தில் இல்லைன்னு சொல்லிட்டார் பதிமூன்றாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் உள்ளதும் அப்போ இங்கே சொல்கிறார் இது வந்து மேலே இல்லை சமுத்திரத்துக்கு அப்புறமும் இல்லை இது எப்படி இருக்குன்னா அந்த கதை படிச்சிருக்கோம் நீங்கள் சின்னதாக இருக்கும்போது நான் அதை நம்ம வளர்ந்து வரும்போது படிச்சிருக்கிறோம் அதாவது ஏழு கடல் தாண்டி அப்புறம் ஏழு மலை தாண்டி ஒரு குகை இருக்கும் அந்த கொகைக்குள்ள ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு சின்ன சீட் இருக்கும் அந்த சீட்டில் மேஜிக்கல் வேர்ட் என்ன செஞ்சுருக்கோம் எழுதியிருக்கோம் அதை நீங்கள் வந்து சுத்த மனசோடு சொன்னீங்கன்னா எல்லா ஆசீர்வாதம் அப்படியே உங்ககிட்ட என்ன செய்யும் வேற எங்க போய் ஏழு க ஏழு கடல் தான்றது ரெண்டாவது ஸ்ட்ரீட்டுக்கு போறதுக்குள்ளேயே டிராபிக் ஜாம் ஆயிருது நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிக்கிறதான் அப்ப ஆண்டவர் சொல்றார் இது வானத்திலயும் இல்ல எங்கேயும் கிடையாது சமுத்திரத்துல தாண்டியும் இல்ல நீங்க அப்படி ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றார் பின்ன எங்க தான் இருக்கிறது இந்த ஆசீர்வாதம் இந்த செவி கொடுக்கக்கூடிய வார்த்தை பதினான்காம் வசனம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம் நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது அடுத்த வசன வாசிங்க இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன்னு சொல்ற அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது சொல்லுங்க திருப்பத்தூர்ல இருக்கிறதா திருப்பூர்ல இருக்கிறதா அல்லது வேற எங்க இருக்கிறது அங்கெல்லாம் கிடையாது ஆசீர்வாதம் இன்னைக்கு எங்க இருக்கிறது கடல் வானத்திலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டார் கடலுக்கு அப்புறத்திலையும் இல்லைன்னு சொல்லிட்டார் அது உனக்கு தூரமா இல்லை உனக்கு எப்படி இருக்கிறது

அப்போ ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே தான் இருக்கிறது உங்ககிட்டயே தான் இருக்கிறது அதை எப்படி நம்ம கட்டவிழ்ப்பது அல்லது அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துவது ரோமர்கள் நருவம் பத்தாம் அதிகாரம் ஆம் ஆறாம் வசனத்திலிருந்து அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிப்போம் இதே கண்ணோட்டம் தான் பவுல் அதை விளக்குகிறார் வாசிப்போம் விஸ்வாசத்தின் ஆள் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் தேவையில்லை அல்லது கிறிஸ்துவை மறித்தோர்லேருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி இப்ப வாசிங்கள் இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இறுதியத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது சொல்லுங்க எங்க இருக்கிறது இறுதியத்திலும் ஏன் இறுதியத்திலும் வாயிலும் தான் இருக்கணுமா வேற எங்கேயும் இருக்கக்கூடாதா ஏன் ஒரு எலுமிச்சி மலத்தை வரக்கூடாதா இல்லை ஒரு எண்ணெயில் கொண்டு வரக்கூடாதா ஏன் அப்படியெல்லாம் நம்ம செய்ய முடியாது ஏன் பைபிள் இவ்வளவு தெளிவு சொல்லுகிறது சொல்கிறது கவனித்து பாருங்கள் விளக்கத்தை அப்போஸ்னா இப்போ எழுதுகிறார் வாசிப்போம் ஒன்பதாம் வசனம் என்னவென்றால் கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோர்லிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரசிக்கப்படுவாய் அப்போ அறிக்கை வேணும் விசுவாசம் வேணும்னு சொல்கிறார் ஏன் அது ரெண்டும் வேணும்னு அடுத்த வசனத்துல விளக்கம் சொல்றாரு பத்தாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் இந்த ரட்சிப்புங்கிறது தான் ஆசீர்வாதத்திலேயே உச்சகட்டம் எத்தனை பேர் நான் சொல்றது ஆமின்னு சொல்ல முடியும் கவனித்து உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன இப்போ உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தல நம்முடைய ஜீவனை ஆதாயப்படுத்தி இருக்கிறோம் இதுதான் உண்மையான ஆசீர்வாதம் எத்தனை பேர் ஆமையன் சொல்ல முடியும் இப்ப ரட்சிப்புங்கிற இடத்துல வார்த்தை வச்சு நம்ம வாசிக்க போகிறோம் வாசிக்கலாம் நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும் ஆசிர்வாதம் உண்டாக சொல்லுங்கள் வாயினால் இந்த எங்க வச்சிருக்கிறாரு இருதயத்திலும் வாயிலும் அப்ப இருதயத்துல நம்ம விசுவாசிக்கும் பொழுது ரைச்சியஸ்னஸ் என்று சொன்னால் நீதி என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா தேவனோடு நம்முடைய உறவு சீராக மாறுகிறது சொல்லுங்க தேவனோடு நம்முடைய உறவு சீராக ஏன் அது ரொம்ப முக்கியம் என்று கேட்டால் சகல ஆசீர்வாதங்களும் யாருகிட்ட இருந்து தான் வருது அவர்கிட்ட இருந்து வர்றதுனால அவரோட உங்களுக்கு உறவு சரியில்லை அப்படின்னு சொன்னா ஆசீர்வாதம் கட்ட என்ன செய்யாது அப்ப நம்ம விசுவாசிக்கும் பொழுது நீதி உண்டாகுகிறது நீதி உறவு சரியானதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் எப்படி வருகிறது ரட்சிப்பு எப்படி வருகிறது என்று கேட்டால் பைபிள் சொல்லுகிறது ரட்சிப்பு உண்டாக ஆசிர்வாதம் உண்டாக வாயினால் என்ன செய்ய வேண்டும் அறிக்கை எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்றீங்க இதை ரொம்ப எளிமையாக நான் உங்களுக்கு உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன் பொண்ணு பார்க்குற விஷயத்தில் சொன்னோம்னா மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்தில் இதை நான் உங்களுக்கு உதாரணப்படுத்தும்படியாக விரும்புகிறேன் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க உதாரணத்துக்கு சரிங்களா இப்போ போய் பார்த்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க உதாரணம் அங்கே போய் பொண்ணை பார்த்தோன்னே மாப்பிள்ளைக்கு என்ன ஆகிடுச்சி நீங்கள் பார்க்க இருக்கிறத பார்த்தா பிடிக்கலைங்கிற மாதிரி இருக்கிற பிடிச்சிருச்சு மாப்பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு பிடிச்சிருச்சு இப்போ இருதயத்தில் பிடிச்சிருச்சு மன ரீதியாக இப்போ இறுதியத்தில் விசுவாசிக்கிறது போல் மன ரீதியாக பிடிச்சிருச்சு இப்போ மன ரீதியாக பிடிச்சிருக்கிறத அடுத்த ஒரு கேள்வினால உறுதி பண்ண வேண்டும் அடுத்த ஒரு கேள்வினால் என்ன செய்யணுங்க உறுதி பண்ணும் அப்போ அந்த பொண்ணை பார்த்தாச்சு உள்ளத்தில் பிடிச்சிருக்கு அந்த போண்டா டீ எல்லாம் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்த வேலையை பார்ப்போம்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க பையனை பார்த்து பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா ரட்சிப்பு எதனால் உண்டாகும் சொல்லுங்க இது ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த ஆசீர்வாதம் எப்படி உள்ளத்துல பிடிச்சிருக்கு உள்ளத்துல பிடிச்ச ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும் வாயினால என்ன செய்யணும் அறிக்கை செய்யணும் அப்போ கேட்பான் பொண்ணு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் வாயு திறந்து என்ன செய்யணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம ஊருக்கார மாதிரி இப்படி தலையாட்டினா அது எப்படினாலும் எடுத்துக்கலாம் நான் சொல்ற விலையங்கு கொள்ள முடிக்கிறதா அதனால தலையெல்லாம் ஆட்டக்கூடாது வாயு திறந்து என்ன செய்யணும் சொல்லணும் சரி அப்ப வீட்டில் வந்து பிடிச்சிருக்குன்னு அறிக்கை பண்ணியாச்சு ரெண்டாவது என்கேஜ்மெண்ட்டு வைப்பாங்க என்ன வைப்பாங்கங்க என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட்டில் என்ன கேட்பாங்க பாஸ்டர் என்ன கேட்பாங்க பொண்ணை பார்த்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்குங்களா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் கொடுக்குறக்கு சம்மதமாக கொடுக்கறக்கு சம்மதமாக நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதமாக பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் அங்கேயும் இருதயத்தில் பிடிச்சிருந்தது என்ன சொல்லணும் சொல்லுங்கள் வாயினால் அப்போ ரெண்டு இடத்துல அறிக்கை பண்ணியாச்சு மூணாவது இடம் ஒன்று இருக்கிறோம் இல்லையா கல்யாணம் பத்திரிக்கைன்னு அடித்தாச்சு எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரும் பாட்டெலாம் பாடி எல்லாரும் நின்று கொண்டு இருக்கும் பொழுது மறுபடியும் பாஸ்ட்டு கேட்குறாரு என்ன கேட்குறாரு இல்லையா கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்குள்ள எந்த ஆட்சி எப்படி இல்லை உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது இருதயபூர்வமாக பிடிச்சதை கல்யாணம் ரொம்ப சத்தமாக சொல்கிறாங்க எப்படி வாய் தரம் தான் என்ன செய்ய வேண்டாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த மூணு தடவை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மாத்திரம் போதாது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சாகர் வரைக்கும் பிடிச்சிருக்கு 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 பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருக்கணும் அல்லேலூயா நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது இல்லையா ஒரு ஒரு கணவன் மனைவிக்கு வீட்டில் வாழ்க்கை பிரச்சனை ஆக கவுன்சிலர் கிட்ட போனான் கவுன்சிலர் லோக்கல் கவுன்சிலர் இல்லை ஆலோசனைக்காரர் அல்லவா அங்கே போனார் போனோடனே அந்த அம்மா சொல்லுதான் என்ன நேசிக்கிறேன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிணாங்க உடனே அந்த கவுன்சிலர் ஆலோசனை கொடுக்குறவர் சொன்னாராம் ஐயா அம்மா சொல்றது கரெக்டு தானா நீங்கள் ஒன்றுமே வாய் திறந்து சொல்கிறதே இல்லையாமே அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னாராம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனும்போது சொன்னேன் மாற்றம் இருந்தால் சொல்லுவேன் அதனால தான் பிரச்சனையே வந்தது அப்போ சொன்னதை எப்போவும் சொல்லணும் சொல்லுங்க டெய்லி சொன்னாலும் என்ன இல்லை தப்பு கொஞ்சம் பேர் டெய்லி சொல்லணுமா பாஸ்டர் இல்லையா இல்லையா அதாவது டெய்லி சொல்கிறேன் தப்பு இல்லை நான் மாற்றி உதாரணத்தை இப்படி சொல்லுகிறேன் இப்போது நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன சொன்னோம் இயேசுவே நீரே ஆண்டவர் என்பதை நான் என் இறுதியத்தில் என்ன செய்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டப்போ சொன்னீங்க இன்னைக்கு சொன்னீங்களா சொன்னோம் இன்னைக்கு சொன்னோம் இயேசுவே ஆண்டவர்னு பாட்டு போடுறோம் அவர் ஏன் ரச்சகர்னு சொல்கிறோம் இன்னைக்கு சொன்னோம் நேற்று சொன்னோம் நாளைக்கு சொல்லுவோமா கட்டாயம் அவரை முகமுகமாய் தரிசிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஏனென்றால் அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது இருக்கிறார் உயர்த்தி ஆமீன் என்று சொல்லுங்க அப்போ இந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கிறது சொல்லுங்கள் எங்க இருக்கிறது ரொம்ப தூரத்துலாம் கிடையாது பாருங்கள் முன்பு ஒரு வசன வாசன ஞாபகம் இருக்கிறதா ஆசீர்வாதத்தை அவன் விரும்பாமல் போனான் ஆகினால் ஆசீர்வாதம் அவனுக்கு எப்படி போயிடுச்சு தூரமா போயிடுச்சு ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு ஆசீர்வாதம் தூரமா இல்லை மிகவும் எப்படி இருக்கிறது சமீபம் எவ்வளவு சமீபமா இருக்கிறது உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய வாயிலும் அப்போ முதல் நான் சொன்னேன் அறிவுப்பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிவு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன இது வானத்திலையும் கிடையாது அக்கறையிலும் கிடையாது இக்கறையிலும் கிடையாது கர்த்தர் வார்த்தைக்குள் வைத்திருக்கிறார் அந்த வார்த்தை நம்முடைய இறுதித்துக்குள் வைத்திருக்கிறார் இறுதித்து நிறைவினால் என்ன பேச வேண்டும் வாய் பேசும் இப்போ நாவின் உறுதி அறிக்கை ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் இந்த அறிக்கை மாத்திரமல்ல இதை இன்னும் ஒரு ரிஃபைன்மெண்ட் மண்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போக வேண்டும் எபே சேர்க்கல் நிறுவத்தில் நான்காம் அதிகாரம் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் இங்கே நான் ரச்சகர் என்று சொல்கிறேன் அன்பு கூறுகிறேன் குடும்ப சங்க ஒரு கான்டெக்டில் சொல்கிறேன் கரெக்டு தான் ஆனால் அதே சமயத்தில் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எபேசிற்கு நிருபம் நான்காம் அதிகாரத்தில் நீங்கள் அங்கு மனசில் வச்சுட்டு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை மனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் யோசி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இருப்பதா ஏன்னா இந்த சொல்லுவோம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு இவைகளையே தியானித்து கொண்டிரு இவைகளை பொருட்டு செய்யும்படியாக இவைகள் மேல் கவனமாயிரு அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் நீ செய்யற காரியங்கள்லாம் உனக்கு என்ன செய்யும் வாய்க்கும் சொல்றார் குறிப்பு முதல் வார்த்தை என்னவென்றால் இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தை உங்க வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது பிரியவே கூடாது அப்போ இந்த வசனத்தை நீங்க கவனிக்கணும் இப்போ எபிஎஸ்இ நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் எல்லாரும் இணைந்து கருத்துடைய வார்த்தையை வாசிப்போம் வாசிக்கலாம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து சத்தமாய் சொல்லுங்கள் என்ன வார்த்தைங்க கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தைன்னா என்னது நம்ம ரோட்ல சத்தம் போட்டுட்டு போறாங்களா அதுதான் கெட்ட வார்த்தையா அது உண்மை அது ஒரு கெட்ட வார்த்தை தான் ஆனால் வேத ரீதியாக பார்க்கும் பொழுது எது கெட்ட வார்த்தை வாட் இஸ் அன்ஹோல்சம் டாக் வாட் இஸ் அன் ஈவில் வேர்ட் என்று நீங்கள் கவனித்து ரொம்ப எளிமையான உதாரணம் அந்த பனிரெண்டு வேவு போனா போனார்தான்வா அவங்க வேவு பார்க்கறதுக்கு போறக்கு முன்னாடியே கருத்தர் சொல்றார் பாலம் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டார் இவங்க வேவ் பார்த்துட்டு வந்துட்டு பைபிள் சொல்லுகிறது பத்து பேர் வந்து அதை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள் சொல்லுங்கள் என்ன செய்தி பரப்பினார்கள் துர்ச்செய்தின்னா என்ன சொன்னாங்க அவங்க அது நல்லா தான் இருக்குது ஆனால் நாம் போய்க்க மாட்டோம் என்ன சொல்கிறாங்க அது எப்படி இருக்குது நல்லா இருக்குது ஆனால் நம்மனால போக முடியாது அங்கே இருக்கிறவங்க நம்மளை காட்டிலும் எப்படி இருக்கிறாங்க உயரமாக இருக்கிறாங்க அந்த மதில்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது பெருசாக இருக்கிறது ஆகினாலும் இந்த ஜென்மத்தில் நாம அதை என்ன செய்ய முடியாது சுதந்திரிக்க முடியாது இந்த வார்த்தையை வேதம் எப்படி சொல்லுகிறது துர்ச்செய்தி சொல்லுங்க என்ன செய்திங்க துர்ச்செய்தி இது துர்ச்செய்தின்னா நல்ல செய்தி என்னது இந்த தேச நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அது நல்ல வார்த்தை அப்படின்னா இந்த பத்து பேர் சொன்னது என்ன வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க இந்த பத்து பேர் சொன்னது என்ன வார்த்தை அவங்க நம்ம ஊர் இங்கிலீஷ் பாஷையெல்லாம் ஒன்றும் சொல்லலை நான் சொல்ல விளையும் கொள்ள வேண்டும் அவங்க என்ன சொன்னாங்க நிலம் நிலம் நல்லா இருக்கிறது ஆனால் நாம போக முடியாது அங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்க ஹைட்டாக இருக்கிறாங்க காம்பவுண்டு வால் ரொம்ப பெருசாக இருக்கிறது ஆகையினால நம்ம அங்கே போக முடியாது பைபிள் சொல்லுகிறது முடியாது நம்மனால கூடாது அவங்க நம்மளை பார்க்கலாம் பெரியவங்களாக இருக்கிறாங்க இது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை இந்த ஜென்மத்துக்கு நம்ம வாங்கிக்க முடியாது இது எல்லாமே என்ன வார்த்தை தான் சொல்லுங்க இது எல்லாமே என்ன வார்த்தை போன வாரம் எத்தனை பேர் கெட்ட வார்த்தை சொன்னீங்க எல்லாரும் நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா ஏனென்றால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும் பொழுது அதுக்கு முரணாகவோ அதுக்கு புறம்பாகவோ நாம் சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் என்ன வார்த்தை தான் சொல்லுங்க என்ன வார்த்தை என்ன வார்த்தை தான் இப்போ கர்த்தர் உங்களை சொல்லியிருக்கிறார் நீ கீழாகாமல் எப்படி இருப்பாய் அப்போ நீங்கள் இதுக்கு முரணா எங்கே நீங்கள் போய் குளியை தோண்டி உள்ளே படுக்காத தான் குறை அப்படி நீங்கள் வாய் திறந்து சொல்லியிருந்தீங்கன்னா அது என்ன வார்த்தை சொல்லுங்க என்ன வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா நல்ல மனைவி கர்த்தர் அருளும் ஈவு அப்படின்னு சொல்லி அது என்ன கட்டின சொல்லுங்க சொல்லுங்க அது என்ன வார்த்தை தான் அது கெட்ட வார்த்தை தான் இவங்களை எல்லாம் பெத்துட்டு என்ன பண்றது அதுவும் கெட்ட வார்த்தை தான் ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்ப கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை நீங்க ஒரு மாதிரி பேசுனீங்கன்னா அது என்ன வார்த்தை சொல்லுங்க என்ன வார்த்தை கெட்ட வார்த்தை சாப்பாடு கர்த்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து வியாதி உன்னை விட்டு விளக்குவார் அப்படின்னு சொல்லும் போது நீங்க மதியான இந்த இடவை சாப்பிட்டு எவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அது என்ன வார்த்தை தான் என்ன வார்த்தை இப்போ சொல்லுங்கள் எத்தனை பேர் கெட்ட வார்த்தை பேசியிருக்கீங்க பேச பாஸ்டர் பேசுகிறதே அந்த வார்த்தை தான் வாய் திறந்தோம்னா என்ன வார்த்தை தான் வருது அந்த வார்த்தை தான் வருது எங்கே போய் நம்ம புலச்சிக்கு போகிறோம் எங்கே போய் நம்ம கல்யாணம் ஆக போகுது இந்த ஜென்மத்தில் நம்ம எங்கே வீடு கட்டிக்கு போகிறோம் இல்லையா நம்ம தொழில் எப்போ இது எல்லாமே கெட்ட வார்த்தை அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் இருபத்தொம்பதாம் வருஷம் வாசிங்க திரும்பியும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து அடுத்தது ரொம்ப அற்புதமாக சொல்றாரு வாசிங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான சொல்கிற அப்ப நல்ல வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது பக்தியை விரக்தி இல்லை விருத்தி செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் இருக்கிறது அப்போ இது ஆங்கிலம் எப்படி ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது என்றால் குட் வேர்ட்ஸ் தட் ஆர் பெனிஃபிஷியல் ஃபார் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரெஸ் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய எந்த நல்ல வார்த்தை இருக்கிறதோ

பேசுங்கள்னு சொல்லுவேன் அடுத்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாசித்து பார்ப்பில் என்றால் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசு தாவியை அப்படி நீங்க எப்படி பரிசுத்தாவியான துக்கப்படுத்துறீங்க முடியும்னு சொல்லும் பொழுது நீங்க முடியாதுன்னு சொன்னா அவருக்கு அது அது அவருக்கு எண்ணத்தை கொடுக்கறது சிலங்க எண்ணத்தை கொடுக்கிறார் பாருங்க கல்வாரி சிலவையில் எல்லாம் செஞ்சு சாபமாகி இல்லையா பிசாசை ஜெயித்து பாவத்தை பரிகரித்து எல்லாம் செஞ்சு முடிச்சு நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று இயேசு சொல்லும் பொழுது நீங்க இங்க உக்கா எங்க நடக்க போது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவருக்கு அது என்னத்தை கொடுக்கறது சொல்லுங்க என்னத்தை கொடுக்கறது ரொம்ப துக்கத்தை கொடுக்கறது இல்லையா ஒருத்தருக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி அப்போ நம்ம சந்தோஷமா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க பதில் இருக்கும் அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க ரொம்ப இருக்கிறாங்க நான் சொல்ல புரியதா இப்ப இந்த வார்த்தையை கேட்டோன்னே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம் ஓஹோ வீட்டுல என்னமோ என்ன ஆயிடுச்சு பிரச்சனை இப்ப நம்ம வார்த்தை கேட்டு பரிசுத்தாவியானவர் துக்கப்படக்கூடாது அப்படி என்றால் என்ன கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் கர்த்தரை குறை சொல்லவே இல்லை கைவெயர்த்தி ஆமே என்ன என்று சொல்ல இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாம் ஆனா கஷ்டத்தின் மத்தியில் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால் இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரனை கட்டாயம் ஆசீர்வதிப்பார் வியாதி இருக்கிறது ஆனா சுகப்படுத்துவார் நெருக்கடி இருக்கிறது ஆனா விசாலத்தை கொண்டு வருவார் என்னுடைய பிரச்சனைகள் தற்காலிகம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரம் திறந்து சொல்லுங்கள் என்னுடைய பிரச்சனை தற்காலிகம் தேவன் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களோ நிரந்தரம் இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை மீட்கும்படியாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் உங்களை குறித்து துக்கப்படாமல் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார் கை வைத்து ஆமே என்ன சந்தோஷப்பட்டால் என்ன நடக்கும் உபாகமத்த ஒரு வசனம் இருக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கிறது அதை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் கவனித்து பாருங்கள் முப்பதாவது அதிகாரம் அதே அதிகாரம் தான் உபாகம் முப்பது கர்த்தர் உங்கள் மேலே சந்தோஷப்பட்டார்னா என்ன ஆகும் ஏன் பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்கிறது முப்பதாவது அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கவனித்து வாசிப்போம் என்றால் உன் தேவனாகி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயபுரமான புஸ்தகத்தை எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் பொழுது வாசிங்கள் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் அல்லே கர்த்தர் உங்க மேல சந்தோஷமா இருந்தார் உங்களுக்கு என்ன பண்ண போறார் மறுபடியும் வாசிங்கள் இது வாசியாதான் புரிஞ்சு புரிந்து கொள்ள முடியும் கடைசியில் கை வைத்து கை தட்டுறதுனால நடக்க போறது இல்லை பத்தாம் வாசனத்தை திரும்ப வாசிப்போம் உன் தேவனாகிய கர்த்துடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் பொழுது வாசிங்கள் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் அப்போ கர்த்தர் சந்தோஷமாக இருந்தார் என்ன பண்ணுவார் அங்கே சொல்லப்படாது சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவார் அவர் அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சொல்லுங்க அவரை துக்கப்படுத்தாமல் இருக்கணும்னா என்ன பேசக்கூடாது அப்போ என்ன பேசணும் நல்ல வார்த்தை நல்ல வார்த்தைன்னா என்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை தான் என்ன வார்த்தை நல்ல வார்த்தை இப்போ உங்கள் கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் இயற்கையாக தவறான வார்த்தையில் பிரயோகிக்க முடியும் ஆனால் அதை தவிர்த்து இல்லை கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆமா தோல்வி மாறி தெரிகிறது ஆனால் தீமைக்கென்று வந்ததையும் கர்த்தர் எனக்கு நன்மையாக என்ன செய்வார் மாற்றுவார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா ரொம்ப அற்புதமான வார்த்தை இயேசு தாம் காடி காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ரொம்ப கவனிங்கள் இது ரொம்ப வேகமா சொல்லிட்டே இருக்கிறோம்ல ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இயேசு தாம் காடி காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அவர் அப்பத்தை எடுத்து விட்டு என்ன பண்ணாருங்க சோத்திரம் எப்ப சோத்திரம் பண்ணாரு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அப்ப காட்டி கொடுக்கப்பட்ட அந்த நிலையில அவர் என்ன சொல்லியிருக்கலாம் நீங்களும் நானும் என்ன சொல்லிருப்போம் இந்த அப்பத்தை பிக்கிற மாதிரி இங்க இருக்கிற எல்லாரையும் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா இவங்கெல்லாம் ஓடி போற கேஸ் தானே நான் சொல்ல கொள்ள முடிகிறதா அந்த கோபத்துல அப்பத்தை பிட்டு இருந்தா எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம தான் பாத்திரத்தை விளக்குறதே தெரிஞ்சு போயிடும் புரியுது உங்களுக்கு கவனிச்சு பாருங்க நிறைய பேர்த்து வீட்டு பாத்திரம் கீழெல்லாம் ஒடுக்கா இருக்கும் அதுக்கு ஒரு ஆழமான ஒரு விளக்கம் இருக்கிறது அது ஒரு வெளிப்பாடு நான் சொல்ல வேலை கொள்ள முடியிறதா கவனிச்சுக்கோங்க விஷயத்தை மறந்துடக்கூடாது தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அப்பத்தை எடுத்து என்ன பண்ணினார் சோத்திரமணும் அந்த இக்கட்டான கடினமான கஷ்டமான சூழ்நிலையிலும் அவருடைய வாயில சாபம் இல்லை அவருடைய வாயில என்ன வந்ததுங்க ஆசிரம் இன்றைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் மற்றவங்க காட்டி கொடுத்துருக்கலாம் துரோகம் பண்ணியிருக்கலாம் கொடுக்க வேண்டியது கொடுக்காம போயிருக்கலாம் வேண்டுமென்றே வஞ்சகம் செய்திருக்கலாம் அப்படிப்பட்ட நிலைமையிடம் இன்னைக்கு மதியானம் சாப்பிடும் பொழுது அப்பத்தை பார்த்து கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் நீர் நல்லவர் நீர் எனக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் என்ன செய்யாது தடை கை உயர்த்தி ஆமேன் என்று சொல் இந்த வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உங்கள் மேல் சந்தோஷப்படுவார் உயர்த்தி ஆமை என்று சொல் ஆகினால கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேணும் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மாத்திர சொல்லுங்க இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு பைபிள் சொல்லுகிறது வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்படிதல் ரொம்ப எளிமையாக போயிடும் ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா அறிக்கை பூர்வமாக உறுதி செஞ்சுட்டீங்க ஆகினால அடுத்து செய்வது உங்களுக்கு மிகவும் எளிமையாக மாறிவிடும் அதை உங்களுக்கு பைபிள் சொல்லுகிறது என்னுடைய என்னுடைய பிரமாணங்கள் அவைகள் பாரமானவைகள் அல்ல இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் சொல்கிறார் ஏன் இட் இஸ் நாட் வெரி ஏன் அவைகள் பாரமா இல்லை என்று கேட்டால் அதை செய்வதற்கான பலனை யாரே கொடுக்கிறார் அவரே கொடுக்கிறார் பவுல் ரொம்ப அற்புதமா சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு பலன் யார் தான் கொடுக்கறா கிறிஸ்து தான் கொடுக்கிறார் அப்ப உங்களுக்கு எளிமையாக இருக்குமா கஷ்டமா இருக்குமா எளிமையா தான் இருக்கும் நீங்க நிறைய பேர் ஐயோ தேவ சித்தம் செய்வது ரொம்ப கஷ்டம் நான் சித்தம் செய்வது ரொம்ப கஷ்டம்னு சொல்லாதீங்க தேவனே கூட இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு படியா உங்களுக்கு சொல்லி தரதுனால தேவ சித்தம் செய்வதற்கு தேவ பலன் இருக்கிறபடி நாள் தேவ பிரசன்னம் இருக்கிறபடினால் நம்மால செய்ய முடியும் வாயு தருந்து என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கை வைத்து இல்லையோ சொல்லலாம் ஆமேன் ஆகே இதெல்லாம் வசனம் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள் உபாகம் முப்பதாவது அதிகாரம் பதினாறாம் வசனம் லூகா சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இவைகளெல்லாம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளலாம் மறுபடியும் உபாவம் முப்பதுல ஒரு அற்புதமான வார்த்தையோடு நாம் முடிக்கும்படியாக விரும்புகிறோம் உன் தேவனாகிய கர்த்தரத்துல அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து பைபிள் என்ன சொல்லுகிறது அவரையே பற்றிக்கொள்வாயாக பற்றிக்கொள்வாயாக என்ன என்ன அர்த்தம் ஆதியாமத்துலேயே ஆரம்பிச்சுட்டார் இல்லையா இத நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் சொல்லங்கள் சொல்லங்கள் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்து அதுதான் பற்றி கொள்வது கிளீவிங் கிளிங்கிங்னு இருக்கிறவர் பற்றி இசைந்து இருப்பான் அவர்கள் இருவரும் எப்படி இருப்பார்கள் ஒரே மாம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு பேரா இருந்தவங்க இப்போ என்ன ஆயிட்டாங்க ஒன்றா மாறிட்டான் ஃபிசிக்கல் யூனியன் மாத்திரம் கிடையாது யூனியன் ஆஃப் சோல் அண்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆத்மாவிலும் ஆவிலும் என்ன இருக்கிறது ஒரு ஒருமணம் இருக்கிறது இப்போ தேவனை பற்றி கொள்வாயாக அப்படின்னு சொன்னா ஆண்டவரை பிடித்துக் கொள்வாயாக என்று சொல்லும் பொழுது இப்போ அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால் யூ வேர் டிஃப்ரெண்ட் அண்ட் காட் வாஸ் அண்ட் அதர் பர்சன் ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு இணையும் பொழுது அவர் சொல்றாரு நீங்களும் தேவனும் இப்படி என்னவாக மாறிவிட்டீர்கள் ஒன்றாக மாறினதுனால அவர் சொல்றாரு உன்னை தொடுகிறவன் சொல்லுங்க உன்னை தொடுகிறவன் அப்போ இன்னைக்கு அன்பு கூறுவது ஒரு புறம் ரொம்ப அற்புதமான விஷயம் செவி சாய்ப்பது புரிந்து கொள்வது அறிக்கை செய்வது கீழ்ப்படிவது அது ஒரு விஷயம் இவைகள் எல்லாவற்றிலும் சூழ்நிலை எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நாம் எப்படி பற்றிக்கொள்ள வேண்டும் உறுதியா பைபிள் சொல் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு என்ன செய்கிறீர் காத்துக்கோ அப்ப கிளிங்கிங்னா என்ன அர்த்தம் இன்னொரு எளிமையான உதாரணம் சொல்லும்படியாக விரும்புகிறேன் எனி திங் தட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் ஃபயர் செல் அதாவது அக்னியோடு கூட எதெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறதோ அதுவும் என்னவாக மாறிடும் சொல்லுங்க என்னவா மாறிடும் அக்னியா இப்போ ஒரு ஷர்ட் இருக்கிறது அது ஒரு ஃபேப்ரிக் ஆனால் தீ கூட வச்சிட்டீங்கன்னா அது என்னவா போயிடும் சொல்லுங்க என்னவா போயிடும் தீயாக போயிடும் அதுபோல் தேவனோடு கூட நாம் இணையும் பொழுது அப்போ தேவன் நம்மை யாரை போலவே மாற்றி விடுகிறார் அவரை ஆனால் தான் ரொம்ப அற்புதமான வசனம் இருக்கு நான் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்களாலெல்லாம் முடியாது நினைச்சு கூட பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா கிடையாது நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருக்க வேண்டாம் அது எப்படிங்க முடியும் முடியும் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது இங்கதான் அற்புதமான வார்த்தை இருக்கிறது வாசிங்கள் அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனம் தீர்க்காய் சத்தமாய் சொல்லுவோம் அவரே உனக்கு இங்க தான் கவனிக்கணும் அவர் உனக்கு ஜீவன் கொடுப்பாருன்னு சொல்லல எப்படி சொல்லியிருக்கிறது அவரே உனக்கு ஜீவனம் உனக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் பவுல் சொல்றார் இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் என்ன செய்கிறார் ஜீவிக்கிறார் ஆசீர்வாதம் கர்த்தர் என கொடுப்பார் அல்ல ஆசிர்வாதமே எனக்குள் தான் இருக்கிறது தேவனே எனக்குள் வந்திருக்கிறார் புரிந்தவர்கள் கைவேழ்த்தி ஆமை வாயிலிருந்து சொல்லுங்கள் ஆசீர்வாதம் எனக்கு தூரம் அல்ல சுகம் எனக்கு தூரம் அல்ல செழிப்பு எனக்கு தூரம் அல்ல எனக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறது எல்லாரையிலுமே நிற்போம் கண்களை மூடியவர்களாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிக்கும்படியாக சர்வ வலமுள்ள தேவனாக இருக்கிறார் எல்லார கண்களை மூடி ஜெப நேரம் ரொம்ப ஆசீர்வாதமான நேரம் சலனங்களை தவிர்த்து கண்களை மூடியவர்களாக நம்முடைய இருதயங்களை உருமுகப்படுத்தி ஒருவேளை நீங்கள் நினைச்சிருக்கலாம் இதெல்லாம் நமக்கு நம்ம கைக்கு எட்டினது வாய்க்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை போல் இருக்கிறது நான் உங்களை சொல்லுகிறேன் கர்த்தர் கை கல்ல அந்த ஆசிர்வாதத்தை உங்கள் வாயிலே வார்த்தையாகவே வைத்து விட்டார் ஆகினால் ஆசீர்வாதம் எனக்கு தூரம் அல்ல வாய் தருந்து சத்தமாய் சொல்லுங்கள் ஆசீர்வாதம் எனக்கு தூரம் அல்ல விடுதலை எனக்கு தூரம் அல்ல அவரே நமக்கு ஜீவனம் இருக்கிறார் உங்களுடைய ஆசீர்வாதம் தூரம் அல்ல வாய் சொல்லுங்கள் ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறது அது எனக்கு தூரம் கிடையாது ரொம்ப பக்கத்துல இருக்கிறது என்னுடைய இறுதித்தலும் என்னுடைய வாயிலும் கர்த்தரதை வைத்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி வாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் யாப்பை சொன்னது போல வாய் திறந்து சொல்லுங்கள் தேவா என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆலை லூயா தாவிது சொன்னது போல அண்டவரே எங்கள் வீடு ஒரு காலத்தில் நாங்கள் நல்லா இருந்தோம் இப்போ ரொம்ப நொடிஞ்சு போயிட்டோம் என்கின்ற ஒரு நிலைமை உங்கள் நிலைமையாக இருக்கும் என்றால் கர்த்தர் தாவிதின் மூலமும் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை ஒரு காலம் அல்ல என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக கை வைர்த்து சொல்லுங்கள் என்னுடைய குடும்பம் என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நல்லா கைவழ்த்து வாயிலிருந்து சத்தமாக என்னுடைய குடும்பம் என்றென்றைக்கும் ஆசிர்வாதமாகத்தான் இருக்கும் ஆலையிலும் என் பிள்ளைகள் என்றென்றைக்கும் ஆசிர்வாதமா இருக்கும் என்னுடைய தொழில் என்றென்றைக்கும் ஆசிர்வாதமா இருக்கும் காரணம் ஆசீர்வாதம் எனக்கு தூரம் அல்ல அது எனக்கு பக்கத்திலே இருக்கிறது ஆலை லூயா கரம் தட்டி உன்னதமான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஆலை லூயா கே மனிதர்கீர்வாதத்திற்கு மூற்றே எங்கள் இதயத்தையும் வீடம் படைக்கின்றோமே எங்குகின்றோம் உமாசீர் பெறவே மனிதர்க்கு மாண்டவர் வாதத்திற்கும் மூற்றேன் நினைதையத் தையும் மீடம் அடைக்கின்றோமே நீங்கு வின்றோம் உம்மாசிர் பெரமே ஆமாம்